கோட்டை அருகே இளம் பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து தற்கொலைக்கு தூண்டிய வாலிபர்களை கைது செய்ய வலியுறுத்தி திருச்சி ஐஜி அலுவலகம் முன்பு உறவினர்கள் சாலை மறியல். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை திட்டக்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் துரை. இவரது மகள் தமிழழகி. கடந்த 2019 வருடம் இவருக்கு பெரியநாயகிபுரம் பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவரிடம் திருமணம் நடைபெற்றது. பாலமுருகன் தற்போது வெளிநாட்டில் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த வாலிபர்கள் ஆகாஷ், விக்னேஷ், மணிகண்டன் ஆகிய 3 பேர் தமிழழகி பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக 2021 ஜூலை மாதம் தமிழழகி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். மேலும் தனது சாவுக்கு 3 வாலிபர்கள்தான் காரணம் என கடிதம் எழுதி வைத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவளை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட வாலிபர்கள் தற்போது ஜாமீன் வெளிவந்த நிலையில் தொடர்ந்து தமிழழகியின் வீட்டிற்கு சென்று அவர்களை மிரட்டல் விடுத்து வருகின்றனர். இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் செய்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மேலும் இந்த வழக்கு தொடர்பான குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதன் காரணமாக இன்று காலை திருச்சி சுப்பிரமணியபுரத்தில் உள்ள ஐஜி அலுவலகம் முன்பு பெற்றோர் உறவினர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதை அடுத்து அங்கிருந்து கலந்து சென்றனர். கணவர் என்ன பண்றாரு, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடுறாரு. வேலை அந்த சமயத்துல அப்பர் காஸ்ட் எனக்கு காசு சரியா பட்டுக்கோட்டை டிஎஸ்பி2021 எங்களுடைய துரை அவர்களுடைய மகள் தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர். அவர் தற்கொலைக்கு காரணமான 3 நபர்களை 3 நாட்கள் போராட்டத்திற்கு பிறகு கைது செய்தார்கள். பிணையில் வந்து 90 நாட்களுக்கு மேலாகிறது. 2021 நான் சொல்வது. அதன் பிறகு இன்று வரை அவர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை. விச் மீன்ஸ் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை. சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை இதுவரையும் தாக்கல் செய்யலை. காவல்துறையை போய் கேட்டால் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. டிஎஸ்பி என்ன சொல்கிறாரு, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்தில் போய் கேட்குறேன்னு போய் கேளுங்கன்னு சொல்கிறாரு. அவர் தான் இதில் ஐஓ. எஸ் இன்ஸ்பெக்டர் ஐஓ கிடையாது. ஐஓவே நீ இங்கே திருப்பி வரக்கூடாது, வந்தியன்னா உனக்கு மரியாதை கெட்டு போயிரு சொல்கிறாரு. நான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் காவல்துறை தலைவர் அவர்களுக்கும் தாழ்மையுடன் வேண்டுவது யாதெனில், பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கும் பாதிக்கப்பட்ட அவர்களுடைய தாய் தந்தையருக்கும் நீதி வேண்டுமென்ற மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். இன்று வரை 12 மாதங்களுக்கு மேலாகியும் இன்று வரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாததற்கு காரணம் என்ன? ஃபாரின்சி ரிப்போர்ட்டு இன்ன வரலன்னு சொல்கிறாங்க. என்ன செய்து கொண்டிருக்கிறது காவல்துறை? தற்கொலைக்கான முழு காரணம் பாலியல் தொந்தரவு. 3 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை கற்பழிக்கிறாங்க. அந்த பொண்ணு டைன் டெக்ளரேஷன் எழுதி வச்சிருக்கு, என்னுடைய சாவுக்கு காரணம் இவங்க தான் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கு. எழுதி வச்சும் 3 நாள் சென்று தான் அரசு காவல்துறை காவல் கைது பண்ணுறாங்க. ஆனால் ஆல்ட்ரேஷன் செய்ய மாட்டேங்கிறாங்க. அதுக்கும் மிகப்பெரிய போராட்டம் நடக்குது. போராட்டம் பண்ணதுக்கப்புறம் தான் ஆல்ட்ரேஷன் பண்ணுறாங்க. 90 நாளில் பிணையில் வெளியில் வந்துடுறாங்க. இந்நேரம் வரையும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யலை. ஆனால் எஸ்பி உத்தரவு கொடுக்குறாரு, வித்தின் 60 டேஸில் குற்றப்பத்திரிகை நான் உங்களுக்கு தாக்கல் செய்கிறேன், சம்மந்தப்பட்ட நீதிமன்றத்துக்கு அனுப்பி வச்சுறேன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அது அந்த பெட்டிஷன் கொடுத்தும் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு. இந்நேரம் வரையும் எந்த நடவடிக்கை எடுக்கலை. டிஎஸ்பியை போய் கேட்டால் காவல் நிலையத்துக்கே வராதுன்னு சொல்கிறாரு. பாதிக்கப்பட்ட ஏழை மக்கள் என்ன பண்ணுவாங்க, நீதிக்காக எங்கே போவாங்க? ஒன்றுமே தெரியல. நாங்கள் எல்லாருக்கிட்டையுமே, காவல்துறை எல்லாருக்கிட்டையுமே, மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் டிஐஜி அனைத்து அரசு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் நாங்கள் எழுத்துப்பூர்வமாக மனு அளித்து உள்ளோம். ஆனால் இதுவரை அந்த மனுவின் மீதான விசாரணை எதுவுமே நடைபெறவில்லை. இது இந்நிலை நீடித்தால் இது போன்ற பாலியல் தொந்தரவு கொலை குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும். இந்த சமுதாயம் சீரழிந்துவிடும். சாதிதான் சமுதாயம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும். இது அம்பேத்கர் சொன்னது. அதே மாதிரி இங்கே நடந்துடும். வெளியில் வந்துட்டாங்க.
வீடு தேடி வந்து மற்ற இரு பெண்கள் இருக்கிறது, அந்த பெண்ணுங்களையும் இதே மாதிரி நாங்கள் கெடுத்து கொன்றுவோம், உன்னால் முடிஞ்சதை பண்ணு. யூ கேன் டூ எனி திங் அண்ட் எவ்ரி திங். ஐ ஹாவ் த கேபபிள் பர்சன், ஐ ஹாவ் த மணி, ஐ எம் கம்மிங் ஃப்ரம் அப்பர் காஸ்ட், யூ கான்ட் டூ எனி திங் அப்படின்னு வீடு தேடி வந்து ஃபைட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுவாங்க லோயர் காஸ்ட் பீப்புள், என்ன பண்ண முடியும்? இப்போ அதுக்காக என்னென்ன இப்போ நாங்கள் மறுபடி டிஎஸ்பி கிட்டே போய் இப்போ பெட்டிஷன் கொடுத்தோம். அவர் என்ன அதை அது காதில் கேட்கவே இல்லை. நீங்கள் திருச்சிற்றம்பலம் இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் கேளுங்கண்ணே, சார் நீங்கள் தானே இதில் ஐஓ அப்படின்னு கேட்குறோம். அவர் என்ன சொல்கிறார், சோ வாட், நான் புதுசாக வந்திருக்கேன், என்கிட்ட நீங்கள் அதை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அதிகமாக பேசுனீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வந்திருக்கோம்,